இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் தங்களது கண்டனத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவிச்சிருக்காங்க. யுஎன்எஸ்சி மீட்டிங்கில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக ரஷ்யா கிட்டத்தட்ட 47 நாடுகளுக்கு எதிராக தனது வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டு, அமெரிக்காவினுடைய படுபாதகமான செயல்கள் ஆர்ட் நியூஸை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகள், கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக வல்லாதிக்க சக்திகள் எடுத்து வரக்கூடிய முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், நெதன்யாகு அமெரிக்கா போக போகிறார், இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவில் இருக்கிறார், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாரா எதிராக இருக்கிறாரா இந்திய பிரதமர், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். யுஎன்எஸ்சி மீட்டிங் ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய மீட்டிங். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. அந்த இடத்துல வசிலி, ரஷ்யாவுக்கான அம்பாசிடர், அவர் பேசும்போது இஸ்ரேலுக்கு தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தார். மனித குலத்துக்கு எதிரான செயல்களை இஸ்ரேல் செய்கிறது அப்படின்னு தனது பதிவுகளை அவர் பதிவு செஞ்சிருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தாண்டி ஈரானும் சிரியாவும் லெபனான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக தனது கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க ரஷ்யாவை தொடர்ந்து. இப்படி ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, நேட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய போலண்ட் அப்படிங்கிற நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரடஸ்லோ அப்படிங்கிற நபர் ரஷ்யாவை கோபமூட்டக்கூடிய வகையில் ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். ஏன்னா இவங்க இஸ்ரேல், அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒய்யாரமாக தங்களது கூட்டணியை பலமாக அமைத்து இருக்கக்கூடிய நாடுகள். அப்போது போலந்து மூலியமா ஒரு டிஸ்ட் ஒன்று வந்து ஒழுகுது யுஎன்எஸ்சி மீட்டிங்கில். அது என்ன அப்படின்னா, இஸ்ரேலை கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில், இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னு போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு. ரஷ்யா வந்து கிருமியாவை ஆக்கிரமித்து வச்சிருக்கு, 20 ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே கிருமியாவை வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இது ரஷ்ய அம்பாசிடரை பயங்கர கோபத்தில் ஆழ்த்திருக்கு. இங்கே நம்ம என்ன விஷயத்தை பேச வந்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை பற்றி இங்கே பேசுகிறதுங்கிறது அபத்தமானதுங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் லெபனானுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். உலகத்தில் மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரியை அதிகமான அளவில் வசூலித்து அந்த நாட்டு மக்களுக்கே துரோகம் செய்கிறாங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது. யூரோப்பியன் யூனியன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவை எதிரியாக நினைக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட நாடுகளை எதிரியாக நினைத்து தங்களது ஆயுதங்களை, தயாரித்த ஆயுதங்களை அங்கே செலவு பண்ணுறதுக்கான வேலைகளை மட்டுமே செய்கிறாங்க, அதற்காகவே போரை நடத்துகிறாங்கன்னு புட்டின் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு அடிக்கிறார். அது மட்டுமல்ல, நான் இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட போகிறேன். அது ரஷ்யாவினுடைய பிரதம மந்திரி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கார். அதில் மிக முக்கியமாக நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 3 நாடுகள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் மீதியும் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அந்த 3 நாடுகள் என்ன அப்படின்னா, நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய முதல் நாடு துருக்கி, 2வது ஹங்கேரி, 3வது ஸ்லோவேக்கியா. ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வந்து இவருக்கு தெரிஞ்சவர் தான், யாருக்கு, நம்ம புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் தான். அவர் உக்ரைனுக்கு நேரடியாக போய் சில விஷயங்கள்லாம் பேசி ஜெலன்ஸ்கி அமைதிப்படுத்திட்டுலாம் வந்தார். ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள் தான். இப்படிப்பட்ட நிலையில் மொத்தம் 47 நாடுகள், அந்த 47 நாடுகளில் யுஎஸ் இருக்குது, முக்கியமாக சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்குது. அதுதான் வந்து ரஷ்யாவினுடைய பணத்தை எல்லாம் திருடி வச்சுருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய பணத்தை அவங்க கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாட்டின் மீதுலாம் கூடிய விரைவில் நாங்கள் போர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய வார்த்தைகளாக இருக்குது. ஸோ 47 நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பதாக அவங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த துருக்கி, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இந்த நாடுகள்லாம் கிடையாது அப்படிங்கிறது. இதெல்லாம் நாட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடு. கூடிய விரைவில் இந்த நாட்டோவில் இருந்து இந்த 3 நாடுகளும் கலட்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதையும் நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
இந்த ஊங்கா மீட்டிங் அப்படிம்பாங்க. அமெரிக்காவில் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த மீட்டிங் நடக்க போகுது. இதில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு போய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா சிவப்பு கம்பள வரவேற்பு விரித்து நெதன்யாகுவை வரவேற்குது. லெபனானில் இவ்வளோ பெரிய தாக்குதலை நீங்கள் நடத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டு விழா நடத்தினாலும் நடத்துவாங்க போல. அந்த அளவுக்கு இந்த பேஜர் அண்டு வாக்கி டாக்கி இஷ்யூ அமெரிக்காவை ஹாப்பியாக வச்சுருக்குன்னு தான் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான கண்டனங்கள் வந்தது மாதிரி தெரியலை. ஆனால் நெதன்யாகுவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் பேச வைக்கிறாங்க. அதே மீட்டிங்கில் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேச போகிறார் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ரெண்டு கோ இன்சிடென்ட்ஸும் யோசித்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டு தான் இந்தியா இருக்கு போல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக வந்து இந்தியாவினுடைய பழங்குடிகள்லாம் இஸ்ரேலில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவினுடைய கட்டுமான தொழிலாளர்கள்லாம் இஸ்ரேலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மொத்தம் 31 பேருக்கு மேலே வந்து லெபனான் தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க, அதில் 3 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, அது மட்டுமல்ல 7 பெண்களும் இறந்து போயிருக்காங்க. பெண்களையும் குழந்தைகளையும் தொடர்ச்சியாக கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈரானுடைய கமினி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. இனிமேல் வருங்காலங்களில் நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி போயிருச்சு. இப்படி உலகத்திற்கு அச்சுறுத்தலான செயல்களை இஸ்ரேல் செய்வது அப்படிங்கிறத ஈரான் வன்மையாக கண்டிச்சுதான் செய்திகள் வெளியாகிருக்கு. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகுவுக்கு அமெரிக்கா அழைப்பு கொடுத்தது மாதிரியே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களையும் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் பார்க்கும்போது இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மீட்டிங் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக பேசு பொருளாக மாறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே உக்ரைனை சேர்ந்த 370 வீரர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. தொடர்ச்சியாக உக்ரைனை வந்து பந்தாடிக்கிட்டு இருக்கு ரஷ்யா அப்படிங்கிற செய்தியும், அதனை தொடர்ந்து வந்து வியட்நாம் அப்படிங்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவியும் ரஷ்யா செஞ்சுருக்கு. 35 டன் பொருட்கள், அதாவது 1.6 பில்லியன் அளவிற்கான டாலர்ஸ் அளவிற்கு அந்த உதவிகளை வியட்நாம் நாட்டுக்கு கொடுக்குறோம். இப்படி உதவிகள் செய்கிறதன் மூலியமாக அந்த நாட்டினுடைய நட்பை நாங்கள் வளர்க்குறோம். ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து யூரோப்பியன் யூனியனை தூண்டிவிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக காய்களை நகர்த்தி வருவது வருந்தத்தக்கது அப்படிங்கிற செய்தியையும் புட்டின் சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மீட்டிங் அப்படிங்கிறது, செப்டம்பர் 25 நடக்கக்கூடிய மீட்டிங் அப்படிங்கிறது உலகளாவிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இஸ்ரேல் இந்த யூஎன்எஸ்சி மீட்டிங் இருக்குல்ல, அவங்களுடைய அம்பாசடர் டேனி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் ஹிஸ்புல்லாவோடு தொடர்ச்சியாக போர் செய்வதற்கு விரும்பவில்லை, இதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்படி அவர் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃப்ரான்ஸு, சைனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள், மிக பெரிய நாடுகள், இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க யூஎன்எஸ்சி மீட்டிங்கில். இதனால் உடனே வந்து யூஎன்எஸ்சியின் மீட்டிங்கில் இஸ்ரேலுடைய தூதருக்கு வந்திருக்கக்கூடிய ஃபோன் கால், அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் உள்ளே நுழைஞ்சதற்கு பிறகு வந்து அந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தடவை ஒரு இடத்துல வந்து அவர் வெளியில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்னில் வருவார், வந்ததற்கு பிறகு தான் அவருடைய சாஃப்டான அவருடைய பேச்சு வந்து மாறியிருக்கும். ஸோ இந்த பேச்சு அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது அமெரிக்கா சைட்லேருந்து கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், சரி கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் போங்க, லெபனான் மீது இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிவிடுங்க அப்படின்னு. இப்படி இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லெபனான் சைட்லேருந்து, ஹிஸ்புல்லா சைட்லேருந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஆம்ஸ் வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்குது, ராக்கெட்ஸ் வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற தகவலும் இன்னொரு பக்கம் பார்க்க முடியுது. ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸை வந்து பேன் பண்ணியிருக்கிற விஷயம் இன்றைக்கி உலகளாவிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. அமெரிக்கா அந்த ஆர்டி நியூஸை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, இந்தியாவுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க, இந்தியாவினுடைய பிரதமர் இன்னும் அதில் முடிவெடுக்கலை. ஸோ ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸை பேன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது, மெட்டாவும் பேன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் கொடுக்கக்கூடிய தகவலை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது மெட்டாவுக்கு முழு அளவிலான உரிமை இருக்குது, அவங்க அந்த விஷயத்தில் அவங்க தான் முடிவெடுக்கணும். ஸோ மெட்டா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வருந்தத்தக்கதா இல்லை வரவேற்கத்தக்கதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.
இதெல்லாம் தாண்டி ஈரான் வந்து புதிதாக ஒரு 23 ஆயுதங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய இந்த சாகட் 136B அப்படிங்கிற ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் ரொம்ப பெரிய அளவிலான கவனத்தை ஈர்த்திருக்கு. ஃபட்டா முதற்கொண்டு மொத்தமாக 23 மிசைலை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது 4000 கிலோமீட்டர் தாண்டி வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வலிமை பெற்றது. இவ்வளவு ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு ஈரான் ஏன் இன்னும் இஸ்ரேலை தாக்கலை அப்படிங்கிற கேள்விகளையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது இப்படி இருக்க லெபனானில் இன்னமும் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கணினி மற்ற பொருட்களை பயன்படுத்துவதற்கே லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சப்படுறாங்க அப்படிங்கிற நியூஸும் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. வரும் காலம் அடுத்ததாக மிடில் ஈஸ்டில் என்ன மாதிரியான பதற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற கேள்வியோட அதற்கான பதிலை தேடி நம்ம பயணிக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.